ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ப்ளெசண்டான ஈவினிங் டைமில் சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அப்பாவும் பொண்ணு வந்து என்கிட்ட ஸ்நாக்ஸ் வேணும்னு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, என்ன செஞ்சு தரேன்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஸ்வீட் வேணுமா, இன்னொருத்தருக்கு காரம் வேணுமா. சரி ஓகே, ஒரு காம்போ மாதிரி ஸ்வீட்டோட காரமும் செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பஜ்ஜியும் சொஜ்ஜியும் செஞ்சேன். அதை தான் நான் இன்றைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இன்னைக்கு ரெண்டு டைப் ஆஃப் பஜ்ஜி பண்ண போறேன். ஒன்று வாழைக்காய், இன்னொன்று வெங்காயம். வாழைக்காவை ஃபர்ஸ்ட் தோல் சீவிட்டு இந்த கேரட் கிரேட்டரில் வச்சு தின் ஸ்லைஸாக போட்டுக்கிறேன். வெங்காயத்தை தின் ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ரெடிமேட் பஜ்ஜி மாவு மிக்ஸ் எல்லாம் எதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டில் அரைச்ச கடலை மாவு வச்சு தான் நான் எப்பவுமே பஜ்ஜி போடுவேன். அதில் நான் ஒரு கப் கடலை மாவில் கொஞ்சமாக உப்பு, ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துப்பேன். ஏன்னா நான் கலருக்கு வந்து நான் எதுவும் கலர் பவுடர்லாம் எதுவும் சேர்க்க மாட்டேன். அதே மாதிரி கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஃப்ளேவருக்காக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு கடாயில எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு அதோட பதம் பாருங்க. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த வாழைக்காவை போட்டு நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, திக் கோட்டிங் ஆகுது. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை போட்டு பஜ்ஜி போட்டுடலாம். அடுத்து வெங்காயம் வச்சு நான் பஜ்ஜி போட்டுறேன். பஜ்ஜி தயாராயிடுச்சு. இது செஞ்சிட்டு இருக்கும் போதே பேர்லலா சொஜ்ஜி செஞ்சிடலான்ட்டு ஒரு கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிற ஆற அளவுக்கு வறுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில 1/2 கப் ரவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொன்னிற ஆற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கிறேன். அதில் சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி என்ன ப்ரொபோர்ஷன்ல சேர்த்துக்குவேன்னா, ஸோ 1 கப் ரவைனா 3 கப் தண்ணி. இதுதான் என்னோட மெஷர்மெண்ட் நான் ஃபாலோ பண்றது. இது நல்லா வெந்துருச்சு பாருங்க ரவை. இந்த சமயத்துல நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையோட அளவு பார்த்துக்கிட்டு 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை, இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சூட்லயே சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிரும் பாருங்க. இப்ப எப்படி இருக்கு, இதுல ஒரு சிட்டிக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டிராப் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது நேச்சுரல் கலர், கேசரி பவுடருக்கு பதிலாக நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு 2 டிராப் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். கேசரி தயாராயிடுச்சு. கடைசியா நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்து இறக்கிட்டோம்னா கேசரி ரெடி. சுட சுட பஜ்ஜிக்கு கேசரியை வச்சுட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்களும் உங்க வீட்டில் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.